ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபீல் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். புத்தகங்கள் படிக்கிறது அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான செயலாகவே இருக்குது. மோட்டிவேஷ்னல் புக் கோட்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸ் மூலயமா மோட்டிவேஷ்னல் புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சிறந்த மேற்கோள்களை அடுத்தடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோவில் ரவுண்டா பன் எழுதிய த சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட சிறந்த 15 மேற்கோள்களை பார்க்கலாம் வாங்க. எல்லாவற்றிற்கும் உங்கள் எண்ணங்களே முதன்மை காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மக்கள் விரும்புவதை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பதற்கான ஒரே காரணம் என்னவென்றால், அவர்கள் விரும்புவதை விட விரும்பாததை பற்றி அதிகம் சிந்திக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையை உருவாக்க உதவும் சிறந்த கருவி உங்கள் எண்ணங்களே. அன்பின் சக்தியை விட பிரபஞ்சத்தில் பெரிய சக்தி எதுவும் இல்லை. நமது எண்ணங்களே செயல்களாகின்றன. உங்கள் உள்ளே ஒரு உண்மை இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அந்த உண்மை இதுதான், வாழ்க்கை வழங்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் தகுதியானவர். உங்கள் சக்தி உங்கள் எண்ணங்களில் உள்ளது, எனவே விழித்திருங்கள். உண்மை என்னவென்றால், பிரபஞ்சம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பதிலளித்து வருகிறது. ஆனால் நீங்கள் விழித்திருக்காவிட்டால் பதில்களை பெற முடியாது. நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்று எதுவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறலாம். நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் நல்ல எண்ணங்களை நினைப்பதால் தான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். நீங்கள் அதை வைத்திருக்க முடியும் என்று நம்புங்கள். நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நம்புங்கள். இது உங்களுக்கு சாத்தியம் என்று நம்புங்கள். ஈர்ப்பு விதி நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதை உங்களுக்கு வழங்குகிறது. மற்ற எல்லா வழிகளிலும் தங்கள் வாழ்க்கையை சரியாக ஒழுங்குபடுத்தும் பலர் நன்றி உணர்வு இன்மையால் வறுமையில் தள்ளப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஈர்க்க விரும்பினால் உங்கள் செயல்கள் உங்கள் விருப்பங்களுக்கு முரணாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இந்த மாதிரி வேறு ஏதாவது புத்தகத்துலேருந்து கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.